ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம கிச்சன் ஃப்ளோரு எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிச்சன் தரையை ஃபுல்லாக பொருட்களை எடுத்துகிட்டு கீழே தர வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது எண்ணெய் பிஸுக்கெல்லாம் பட்ட மாதிரி இருக்குது நான் கீழே வந்து ஓப்பன் ஷெல்ஃபு எங்களுது அதனால் சாக்கு போட்டு அந்த முடமுடன்னு இருக்கும்ல அந்த மாதிரி பிளாஸ்டிக் சாக்கு மாதிரி அரிசி வாங்கினது அதை போட்டு சுற்றிலும் பொருட்களை வச்சுருந்தேன் அது கொஞ்சம் எம்போசிங்காக இருக்கும் அதை நம்ம வந்து கூட்டும்போது அது கொஞ்சம் தூரம் மட்டும் கூட்ட முடியும் ஃபுல்லாக பொருட்களை எடுத்துகிட்டு கூட்ட முடியாது நம்ம தெரிகிற இடத்த மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி தொடச்சி வச்சுருப்போம் இந்த மாதிரி அந்த ஒட்டி அந்த இடத்த அந்த சாக்கை ஒட்டி பொருட்களை வச்சுருப்போம் இல்லையா அதில் அடியில் வந்து இந்த மாதிரி படிஞ்சு போய் இப்படி இருக்குது இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிசுக்கு இங்கே தோசை தவாலாம் அப்படி அப்படியே ஓப்பனாக வச்சுட்டதுனால எண்ணெய் பிசுக்கு ஆகிருக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா க்ளீன் ஆகிடும் ஈஸியாக அந்த மாதிரி உள்ள கரையவும் நம்ம எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஈஸியாக கழுவிடலாம் அது போயிடும் இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் தண்ணி வந்து கொஞ்சம் நல்ல தண்ணி பிடிச்சி கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க நல்லா சூடு பண்ணி அதில் வினிகர் எடுத்துக்கலாம் வினிகர் நான் ஒரு அரை டம்ளர் அளவு வினிகர் எடுத்துக்கிட்டேன் எந்த வினிகராக இருந்தாலும் பரவாயில்ல பேக்கிங் சோடா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது நம்ம துணி ஓப்போனில் அந்த சோப்பு தூள் இது நீங்கள் விம் லிக்யூடு கூட எடுத்துக்கலாம் சோப்புத்தூளுக்கு பதிலாக ஆனால் சோப்புத்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குது எது வேணாலும் உங்கள் ஆப்ஷன் தான் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த மாதிரி கொதிக்க வைச்ச தண்ணி சுட வச்சு இறக்கி வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் இந்த பேக்கிங் சோடா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இந்த லிக்யூடை நீங்கள் வந்து அந்த டைல்ஸை துடைக்கவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கிச்சன் மேடையை துடைக்கவும் இப்போ வினிகர் ஒரு அரை டம்ளர் அளவு வினிகர் ஊற்றிக்கோங்க வினிகர் போட்ட உடனே அந்த பேக்கிங் சோடா பாருங்கள் நல்லா பொங்கி வருது நம்ம இந்த பேக்கிங் சோடா வினிகரும் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த சோப்புத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சோப்புத்தூளும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபுல் கிச்சனையும் நான் இன்றைக்கி கழுவ போகிறேன் நல்லா இந்த க வந்து சூடாக இருக்கும் அதனால் கை வச்சு நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இந்த சோப்பு தூள் கரையிற மாதிரி இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம தரையில் வந்து இதை ஊற்றலாம் பாருங்கள் எவ்வளோ கரையாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த தண்ணி வந்து ரொம்ப ஓடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது ஃபுல் கிச்சனையும் நம்ம பொருள்களெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துட்டு நம்ம ஊற்றும் போது அதை எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது சரியாக இருக்கும் இந்த தண்ணி வெளியிலலாம் ஓடாது நம்ம துடைக்கிற அளவுக்கு தான் இருக்கும் நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இப்போ தெரியும் அதுக்கப்புறம் சரியாயிடும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தென்னை விளக்க மாதிரி எடுத்துக்கலாம் அதில் நான் இப்போ தேய்ச்சி கழுுவில் நான் எல்லா இடத்துலையும் படுறதுக்காக அதை பரப்பி விடுறேன் அந்த சோப்பு நுர வரும் நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்து இப்போ தேய்ச்சி கழுவுலங்க எல்லா இடத்துலையும் அந்த கரை எங்கெங்கெல்லாம் இருக்குதோ கிச்சன் ஃபுல்லாக அந்த தண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரப்பி விடணும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா அந்த வந்து கரை இருக்கிற இடங்களில் கொஞ்சம் நிற்கிற மாதிரி அப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம நல்லா பரப்பி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம விட்டோம்னா போதும் நல்லா அது ஊறி அழுக்கெல்லாம் வந்துடும் இப்போ இந்த மாதிரி பரப்பி விடுங்க பாருங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் விட்டேன் அந்த ந மாதிரி வருது அதை அப்படியே விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த கரையெல்லாம் நல்லா வந்துடும் இப்போது பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி விளக்கம் மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க அந்த கரையெல்லாம் நல்லா வந்துடும் பாருங்க அப்படி லேசாக தேய்ச்சோம்னாவே கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும் இப்போ இந்த ஓரத்தை பாருங்கள் நான் தேய்ச்சி காட்டுறேன் டைல்ஸ் பக்கத்தில் உள்ள இடம் அது அந்த ஓரம் பாருங்கள் நம்ம லேசாக அப்படி தேய்க்கும் போதே பாருங்கள் வந்துடுது உங்களுக்கே தெரியும் மாற்றம் தெரியும் நல்லா அந்த எல்லாம் அழுக்கெல்லாம் பாருங்கள் நல்லா எடுத்துகிட்டு வருது இதே மாதிரி நம்ம எல்லா இடத்தையும் தேய்ச்சிக்கலாம் இந்த இடத்துல நல்லா அந்த தோசை தவாவை அப்படியே சூடாக இருக்கும்போது எடுத்து எடுத்து அந்த செவுத்தில் சாய்ச்சி வச்சு அந்த மாதிரி கரையாயிருக்கு அந்த இடம் எண்ணெய் பிசுக்காயிருக்கு அதை நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் அந்த இடத்த மட்டும் தேய்க்க வேண்டியது வரும் அதுவும் சீக்கிரம் போயிடும் உங்கள்கிட்ட விளக்க மாறல் அப்படி பண்ண முடியலனா இந்த மாதிரி நம்ம வந்து சிங்க்கு கழுவுறதுக்காக வச்சுருப்போம் அந்த நாறு மாதிரி இருக்கும் இல்லையா ஸ்டீல் நாறு மாதிரி இருக்கும் அதை வச்சு தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டாம் லேசாக அப்படி தேய்ச்சாவே வந்துடும் இப்போ பாருங்கள் நான் அதை விளக்கி விட்டு காட்டுறேன் தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் அழுக்கெல்லாம் வந்துருச்சு அந்த இடத்துல ஆயில் கரையாக எவ்வளோ இருந்துச்சு அந்த எண்ணெய் பிசுக்கோடு இருந்துச்சு வந்துருச்சு இப்போ லாக்டவுனுங்கிறதுனால வேலைக்காரங்களும் வரல அதனால் ரொம்ப அப்படி ஆகிடுச்சி செய்யாமல் எடுத்து பாருங்கள் இப்போ தொடச்சி காட்டுறேன் அந்த இடத்துல கை வச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு போயிருக்கு அந்த கோடு அந்த டைல்ஸ் ஒட்டியிருக்கோம்ல அந்த இடம் கூட ஒன்றுமே தெரியாது அந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிடும் இதுக்கு மேலே நம்ம தொடச்சி எடுத்துட வேண்டியதான் தண்ணி போக வழி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுறலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டிக்கு போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் எப்போயும் நம்ம மாப்பு போடுவோம்ல அது மாதிரி போட்டு நீங்கள் தொடச்சி வச்சிடலாம் ரொம்ப பல பலன்னு நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் வீடியோ எடுக்கிறது கூட தெரியுது இப்படி இருந்த கிச்சனு இவ்வளோ அழுக்காக இருந்த கிச்சன் தான் நம்ம இப்போ சரி பண்ணியிருக்கோம் ரொம்ப நாள் அப்படியே விட்டதுனால இப்படி ஆயிடுச்சு அதை எடுத்துட்டு பொருட்களை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணல அந்த செல்ஃபுக்கு அடியில் கீழே தரையில் உள்ளது இடம் இப்போ பாருங்க நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு அந்த இடத்த பாருங்கள் நான் காட்டுறேன் சிலிண்டர் இருக்க இடம் அந்த இடம் இந்த இடம்தான் நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சது எவ்வளோ கரையாக இருந்த இடம் இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா சுத்தம் ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ